வணக்கம். நாம் இப்போ வந்து தமிழ் விக்கி மூலத்தில் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அதைப்பு அப்படிங்கிறது தடிமனாக இருக்குது. அதோடய பொருள் வந்து வீக்கம் பெருமை அதோ கதிங்கிறது தடிமனாக இருக்குது. இது நான் இதுக்கு காரணம் வந்து இதுக்குள்ளே ஒரு குறியீடு போட்டிருக்காங்க, அதைப்பு பிபின்னு போட்டிருக்காங்க. இது இப்படியும் போடலாம். அதாவது இங்கே அதைப்புன்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், பக்கத்தை சேமிக்கிற செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவும் அதை வந்து முன்தோற்றம் பார்த்தீங்கன்னா அதைப்புன்னு தடிமனாக தான் வரும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் வந்து நம்ம சில கட்டுரைகளுக்கு உள்ளார இப்படி வந்து மூணு கோடுக்கு பதிலாக ஒரு கோடு போட்டு ரெண்டு கோடு போட்டிருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு, தடிமனாக வராது. சரி, வா ஒற்றை ஒற்றை மேற்கோள் போட்டு பார்ப்போமே, இப்படி வரும். அதனால் சில பிழைகள்லாம் வருது. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழில் வந்து இரட்டை மேற்கோள் ஒற்றை மேற்கோள் வந்து நிறையா இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அது போடும்போது சுத்தமாக அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பாருங்க, போட்டு காமிக்கிறேன். அதைப்பு போட்டுட்டு இரட்டை மேற்கோள் போடுறேன். போட்டுட்டு முன்தோற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அப்படி பெருசு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 66 மாதிரி இருக்கும் அது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன போடுறோன்னா அப்படின்னா இது மாதிரி குறியீடு போடுறாங்க. ஒவ்வொன்றா போட வேண்டியதில்லை. எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து இந்த பக்கம் அடுத்த பக்கம் பார்ப்போம். இது அனவரதம் அனாமயன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இதை வந்து அச்சு பக்கத்தில் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. ஆ, சரிங்களா, நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அனவாதம் அனாமயன் அப்படின்னு இருக்கு. அனவரதமா வாதமா? சரி, இது வச்சு பா, பெருசாக பருத்தி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அனவரதம் தான். சரி, இதுக்கு வேணும்னா முதல் சொல் பார்த்தா தெரியும். சரி, இப்போ எடுத்துக்கொண்ட நோக்கத்தை முதல்ல பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து குறியீடு நம்ம போட போகிறோம். ஆ, வரதம் தான் இங்கே போட்டிருக்காங்க அவங்களும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த நிரல் பக்கத்தை திறக்கிறேன். இது 13வது பக்கம், அதனால் 13 எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு சேமிச்சுட்டு அந்த நிரலை ஓட்டுறேன், இயக்கி காமிட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள் இயக்குது அது. ஆ, மூணு நொடிகளாகவும் காத்திருக்கவும் சொல்லுது. இதில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அனவரதம் போட்டுருச்சு பாருங்கள். சரி, பக்கத்தில் போய் பார்ப்போம். நம்ம போயிட்டு இந்த பக்கத்தை நான் மறுஏற்றம் பண்ணுறேன். அதுக்கு இந்த மேலே பக்கத்துக்கு மேலே ஒரு பக்கம் இருக்குல்ல, பக்கத்தில் உரையாடல் இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தை அழுத்துனீங்கன்னா அது வேற்றம் பண்ணி காமிக்குது உங்களுக்கு. ஆனால் வரதான் இதெல்லாம் வந்து தடிமனாக போட்டுருச்சு. காரணம் வந்து கணினி நிரலே வந்து இதை வந்து போட்டுருச்சு. இதை நம்ம வந்து கையில் போட்டு நம்ம நேரத்தை செலவிட வேணாம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். வணக்கம்.